கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தற்சமயம் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் நாளை முதல் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணி தொடங்குவதையொட்டி மத்திய சுகாதார அமைச்சகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அமைச்சகம், இரண்டு தவணையாக வழங்கப்படும் தடுப்பூசி ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தடுப்பூசி வழங்கப்படுவது குறித்த தகவல் மற்றும் தரவுகள் உரிய அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும், 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி மையங்கள் மருந்துகளை பரிமாறிக்கொள்வதற்கு அனுமதி கிடையாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை வழிகாட்டு நெறிமுறைகளாக மத்திய சுகாதாரத்துறை வழங்கியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.